கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க, மூத்தவன் இளையவன், ரெண்டு பேருமே பசங்க. இளையவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய ஆஸ்தியையும் தன்னுடைய பங்கையும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தன் அப்பாட்ட கேட்டார். அவங்க அப்பா பெரிய பணக்காரர், நிறைய சொத்து இருந்துச்சு. எனக்கு என்னுடைய பங்கை தாங்க, நான் போகிறேன், இங்கே என்னால் வாழ முடியாது, நான் தனியாக வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா ஆஸ்தி அவனுக்குரிய பங்கை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டேன். தூர தேசத்துக்கு போயிருந்தோடனே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சாங்க. போய் நல்லா சாப்பிட்டாரு, நல்லா என்ஜாய் பண்ணார். எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போனார். அவனோட கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இணைஞ்சு இவன் காசெல்லாம் செலவழிக்க ஆரம்பித்தாங்க. பணம் இருக்கிற வர அவனோட கூட நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்சம் நாள் ஆச்சு, அவனுடைய பணம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவன் தேவையில்லாமல் செலவழித்ததுனாலையும், விபச்சாரிகளிடத்தில் செலவழித்ததுனாலையும் அவனுடைய எல்லா பணங்களும் செலவழிக்க ஆரம்பித்த உடனே நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகிட்டாங்க. பசியில் அவன் வாட ஆரம்பித்தான். பசி அவனுக்கு எடுத்துச்சான்னா பணம் இல்லை, கையில் சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு அவனுடைய நிலை மாறிடுச்சு. அப்போ தான் அவன் ஒரு அந்த ஊர்க்காரன்ட்ட போய் எனக்கு ஒரு வேலை தாங்கன்னு கேட்கும்போது பன்னி மேய்க்கிற அந்த இடத்துல போய் அவனை வேலைக்கு அமர்த்தினான். அந்த இடத்துல கூட அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா எல்லா வேலைக்கும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுல, அதனால் பன்னி மேய்க்கிற தவிடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட அவன் மனசாக இருந்தான், அதை கூட நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ ஒரு நாள் உட்காந்து அந்த நிலையில் யோசித்து பார்த்தான், நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், நான் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் ஒரு வேலை பார்க்குற ஒருத்தவனுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குது, இங்கேயே நான் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடையில் நான் சாப்பிட வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லி மனம் கசந்து ரொம்ப வேதனைப்பட்டு அவன் நிலையை உணர்ந்தான். உணர்ந்து ஒரு முடிவெடுத்தான், நம்ம அப்பாட்ட போயிடுவோம், வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குது, நமக்கு அந்த சாப்பாடையாவது தருவார், அப்பாட்ட போயிடுவோம் சொல்லி முடிவெடுத்து அந்த இடத்த விட்டு போக ஆரம்பித்தான். வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த வீட்டில் அந்த ஜன்னலில் மாடியில் அப்பா உட்காந்து பையன் எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். இவன் வந்தான் பாருங்கள், தூரத்துலேருந்து அப்பா ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்தி அவனுக்கு மோதிரம் நல்ல ஒரு செருப்பு எல்லாத்தையும் கொடுத்து அவனை வீட்டில் சேர்த்து வேலைக்காரங்களெலாம் பார்த்து சொன்னான், இன்னைக்கு என் மகன் தொலைஞ்சு போனேன், என்னுடைய மகன் வீட்டுக்கு வந்திருக்கிறான், அதனால் பெரிய விருந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுவதும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தின் நாளாக கொண்டாடினான். அந்த இளையகுமாரன் என்னெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் மீண்டும் தகப்பன் அவன் கையில் கொடுத்து அவனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதை இழந்து போயிருக்கிறீர்கள்? ஒருவேளை சமாதானத்தையா, ஒருவேளை சந்தோஷத்தையா, ஒருவேளை நிம்மதியையா, ஒருவேளை உங்கள் பணத்தையா, எதை எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ, எந்த உயர்வை இழந்து போயிருக்கிறீர்களோ, இன்னும் நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்தேன், இன்றைக்கி நான் என் நிலை எங்கேயோ மோசமாயிருச்சு, நான் எல்லாத்தையும் இழந்து போய் இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த இளைய குமாரன் மீண்டும் தகப்பனிடத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் பெற்று கொண்டது போல அந்த இயேசு நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இயேசு உங்களுடைய இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் உங்களை அழைக்கிறார். அந்த மாடி வீட்டில் தகப்பன் இருந்து கொண்டு புள்ள என்னைக்கிடா வருவான் பார்த்து கொண்டிருந்தது போல நீங்கள் வருவீங்க, நான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த இயேசு உங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இழந்த எல்லாவற்றையும் அவரால் திருப்பி கொடுக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் வழிபடுகிற இயேசுனுடைய இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? எது அழிஞ்சு போச்சோ, எது முடிஞ்சிருச்சுன்னு இருக்குதோ, அதை மீண்டும் ரினியூ பண்ணுறவர், அதை புதுப்பிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் அவர் புதுப்பிக்க, அவர் உங்களுக்கு மீண்டும் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு இரு கரங்களையும் விரித்து தன்னுடைய வாசலில் நின்று உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் அவரிடத்துல நீங்கள் சேர போகிறீங்க? நான் மீண்டும் ஒரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.